திரைத்துறை, எழுத்து உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கிய 201 கலைஞர்களுக்கு தமிழக அரசின் உயரிய விருதான கலைமாமணி விருதுகளை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வழங்கி கௌரவித்தார். 2011 முதல் 2018 ஆண்டு வரையிலான கலைமாமணி விருதுக்கு தேர்வு செய்யப்பட்ட 201 நபர்களுக்கு விருதுகள் வழங்கும் விழா சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்றது. இயற்றமிழ் துறையில் 2011 ஆண்டுக்கான கலைமாமணி விருது கிழாம்பூர் சங்கரசுப்ரமணியன், திருப்பூர் கிருஷ்ணன் உள்ளிட்டோருக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வழங்கினார். இதேபோன்று நாடக நகைச்சுவை நடிகர் டி. வெங்கட்ராமன், திரைப்பட நடிகை குட்டி பத்மினி, கலை விமர்சகர் ஹரிகேச நல்லூர் வெங்கட்ராமன் உட்பட மொத்தம் 30 கலைஞர்களுக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கலைமாமணி விருதுடன் தங்கப்பதக்கம், சான்றிதழ் மற்றும் காசோலையை வழங்கி பாராட்டு தெரிவித்தார். நெய்வேலி திரு ஆர். சந்தான கோபாலன் அவர்கள் இவர் நிகழ்ச்சிக்காக வெளியூர் இருப்பதால் அவரது விருதினை அவரது மகள் பெற்றுக்கொள்கிறார். இலக்கிய சொற்பொழிவாளர் மூப்பே ராமலிங்கம், பத்திரிகையாளர் அசோக்குமார், காவடியாட்டம் சிவாஜி ராவ், திரைப்பட ஒளிப்பதிவாளர் என்வி ஆனந்த கிருஷ்ணன், திரைப்பட நடிகை வரலட்சுமி உள்ளிட்ட 30 கலைஞர்களுக்கு 2012 ஆண்டுக்கான கலைமாமணி விருதுகளை முதலமைச்சர் வழங்கினார். திரைப்பட நடிகர் பிரசன்னா, குணசித்ர நடிகர் ஆர். பாண்டிராஜன், நாட்டுப்புற பாடகி பரவை முனியம்மா, சிற்ப கலைஞர் திருஞானம் உட்பட 19 நபர்களுக்கு 2013 ஆண்டுக்கான கலைமாமணி விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. நடிகர் கார்த்தி, குணசித்திர நடிகர் பொன்மன்னன், பரதநாட்டிய ஆசிரியர் பாண்டியன், கவிஞர் மா. திருநாவுக்கரசு உட்பட 20 கலைஞர்களுக்கு 2014 ஆண்டுக்கான விருதை முதலமைச்சர் பழனிசாமி வழங்கினார். திரைப்பட பாடலாசிரியர் யுகபாரதி, இசையமைப்பாளர் விஜய அந்தனி, திரைப்பட நடிகர் பிரபுதேவா உட்பட 20 நபர்களுக்கு 2015 ஆண்டுக்கான கலைமாமணி விருதும், குணச்சித்திர நடிகர் தம்பிராமையா, நகைச்சுவை நடிகர் சூரி, நாட்டுப்புற பாடற் கலைஞர் கலாராணி உட்பட 20 நபர்களுக்கு 2016 ஆண்டுக்கான விருதையும் முதலமைச்சர் வழங்கி கௌரவித்தார். திரைப்பட நடிகர் விஜய சேதுபதி, நடிகை பிரியமணி, இயக்குனர் ஹரி, இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா, நகைச்சுவை நடிகர் சிங்கமுத்து, தேவார இசை சம்பந்த ஓதுவார் உட்பட 28 கலைஞர்களுக்கு 2017 ஆண்டுக்கான விருது வழங்கப்பட்டது. இயற்றமிழ் துறையில் நிர்மலா பெரியசாமி, நகைச்சுவை நடிகர் சந்தானம், ஒளிப்பதிவாளர் ரவி வர்மன், பின்னணி பாடகர் உன்னிமேனன், தோற்பாவை கூத்து முத்துச்சந்திரன் உட்பட 34 கலைஞர்களுக்கு 2018 ஆண்டுக்கான விருதுகளை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வழங்கி பாராட்டினார். கலைமாமணி விருது பெறும் கலைஞர்களுக்கு 3 சவரன் எடையுள்ள பதக்கம், ₹1,00,000 காசோலையும் வழங்கப்பட்டது. இதேபோன்று கிருஷ்ண கனகசபா, பாரதிய வித்யாபவன், சேலம் அமெச்சூர் ஆர்ட்ஸ் ஆகிய நிறுவனங்களுக்கு சிறந்த கலை நிறுவனங்களுக்கான கேடயத்தையும், குட்வில் ஸ்டேஜ் நாடக குழுவினருக்கு சுழற் கேடயத்தையும் முதலமைச்சர் பழனிசாமி வழங்கி பாராட்டினார். பழனி பஞ்சாமிரதத்திற்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் சிறப்பு அந்தஸ்து பெற்ற தமிழக சிறப்பு பொருட்களின் எண்ணிக்கை 29ஆக உயர்ந்துள்ளது. பழனி முருகன் கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படும் பஞ்சாமிரதம் தனி சுவை கொண்டது. அந்த பகுதிக்கே உரிய பழங்கள் பஞ்சாமிரதத்தின் இந்த தனிச்சுவைக்கு காரணம் என்று கூறப்படுகிறது. ஏற்கனவே மதுரை மல்லி, நீலகிரி தேவிலை, காஞ்சிபுரம் பட்டு உள்ளிட்ட பொருட்கள் தமிழகத்திலிருந்து புவிசார் குறியீடு பெற்றுள்ளன. புவிசார் குறியீடு அங்கீகாரம் பெறப்பட்டிருப்பதால் பழனி தவிர்த்து வேறு இடங்களில் தயாரிக்கப்படும் பஞ்சாமிர்தத்தை பழனி பஞ்சாமிர்தம் என்ற பெயரில் விற்க முடியாது. இத்துடன் வணக்கம் தமிழ்நாடு நிறைவு பெறுகிறது. தொடர்வது மின்னல் செய்திகள்.